இப்போ இதில் அந்த வாட்ச்மேனாக வர்றவர் தான் இந்த கான்சியஸ் மைண்ட். அந்த முதலாளி தான் வந்து டோட்டல் மைண்ட். அந்த முதலாளி வந்து செயல்பட்டான்னா அங்கே பிரச்சனையே கிடையாது, எல்லாமே சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். அது டோட்டல் மைண்ட். டோட்டல் மைண்டு செயல்பட்டதுனாலே அங்கே பிரச்சனையே கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல இடறி விழுந்துடுறீங்க. இப்போ நீங்கள் எழும்பணும், இப்படி எழும்போமா அப்படி எழும்போமா நீட்டு சில்லாம் யோசிக்க மாட்டீங்க. என்னை ஆண்டவனை கூட கூட மாட்டீங்க, எழுப்பி விடப்பான்னு சொல்லி ஆண்டவனை கூட கூட மாட்டீங்க. நீங்கள் விழுந்த மாதத்தில் நீங்கள் நீங்களே விசாரிச்சுட்டு எழும்பிடுவீங்க. எழும்புன பிறகு தான் எழும்புனதே தெரியும். அப்போ நீங்கள் விழுந்த பிறகு உங்களை எழுப்பி விடுறது தான் அந்த டோட்டல் மைண்டு. இப்போ நீங்கள் தடுமாறிட்டு இருக்கிறது வந்து கான்ஷியஸ் மைண்ட். அப்போ டோட்டல் மைண்டு செயல்படும் பொழுது அங்கே ஆண்டவன் கூட தேவைப்படாதுங்க. பெரிய இரும்பு பெட்டி அவன் மகனை சொல்கிறான், இப்போ உள்ளே போய் இரும்பு பெட்டிக்குள்ளே போய் உனக்கு வேண்டியதெல்லாம் மூட்டையாக கட்டுங்கிறான். இந்த தகப்பு என்ன பண்ணான்னு சொன்னால் அவனை அப்படியே உள்ளே வச்சு பூட்டிட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். இவன் அதான் சான்ஸ்ன்னு சொல்லி எடுத்து அந்த மூட்டையோட தப்பி ஓடி வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறான். வீட்டுக்கு வந்து சேர்ந்து தகப்பனாரை பிடிச்சி திட்டுறான். அவன் தகப்பனார் கூலாக சொல்லிடுறான், இப்படி தான் அப்பா திருடருக்கு கற்றுக்கிடணும்னு. அவன் எப்படி அதை கற்றுக்கிட்டான்? அவனுக்கு அந்த டோட்டல் மைண்டு வேலை செஞ்சு அவனை ஏதோ ஒரு வகையில் காப்பாது. இப்போ அந்த ஒரு உணர்மனம்னா என்ன, டோட்டல் மைண்ட்னா என்ன, இந்த கான்சியஸ் மைண்டுனா என்ன, டோட்டல் மைண்டுனா முழு மனம்னா என்னங்கிறத நம்ம பிரித்து புரிஞ்சுக்கிட்டா நல்லது, தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. இப்போ உதாரணமாக ஒரு பெரிய பங்களா, அந்த பங்களா வாசலில் வந்து ஒரு வாட்ச்மேன் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு எப்பவும் 24 மணி நேரம் டியூட்டி, அதில் தான் காவல் பார்த்துட்டு இருக்கோம். யாராவது வரந்தால் உள்ளே அனுப்புகிறதா வேண்டாமான்னுட்டு முடிவு எடுக்கிறது அந்த வாட்ச்மேன் தான். இப்போ ஒரு நாள் ஒரு வாசலில் காவலில் இருக்கிறாரு. அப்போ ஒரு ஜெய்ஜாண்டிக்காக ஒருத்தர் வர்றாரு, ஒரு பிரம்மாண்டமாக ஒருத்தர் வர்றாரு. பெரிய மீசை வச்சுருக்கிறாரு, ஒரு முரட்டுத்தனமான தோற்றத்தில் இருக்கிறாரு, ஒரு முரட்டு குரலில் கேட்குறாரு, உங்கள் ஐயாவை நான் பார்க்கணுங்கிறாரு. அவர் இடுப்பில் ஒரு பெரிய பட்டாக்கத்தி வர சொல்லி வச்சுருக்கிறாரு. இப்போ அவர் வந்து உங்கள் ஐயாவை பார்க்கணுன்னு சொன்னால் இவருக்கு வந்து அவரை எப்படி உள்ளே அலோவ் பண்ணுறதா வேண்டாமான்னு சொல்லி ஒரு தயக்கம் இருக்குது. உடனே நான் வேணால் இன்டர்காமில் கூப்பிட்டு அந்த முதலாளிகிட்ட கூப்பிட்டு, ஐயா அப்படி ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவரை பார்த்தா அவர் சரியாக தெரில, அவனை பார்க்கணுங்கிறாரு, என்ன பண்ணுறதுங்கிறாரு. அவரைன்னா உள்ளே அனுப்புன்னுறாரு. அப்போ அந்த முதலாளி என்னன்னு சொன்னால் உள்ள வீட்டில் ஹாலில் தான் உட்காந்துருக்காரு. இவர் அந்த உள்ளே வந்தவர் உள்ளே போகிறாரு, அந்த முதலாளியை பார்க்குறாரு, ஒரு சல்யூட் போடுறாரு, இந்த பட்டாக்கத்தி அப்படியே கலத்தி மேஜையில் வைக்கிறாரு, இன்னொரு சல்யூட் போடுறாரு, திரும்பி வந்துடுறாரு. இவர் அந்த வாட்ச்மேனும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். ஏன்னா ஏதோ விபரீதம் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி இவரும் வாட்ச்ஃபுல்லாக தான் இருக்கிறாரு. இங்கே எல்லாமே சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிஞ்சு போச்சு. இப்போ இதில் அந்த வாட்ச்மேனாக வர்றவர் தான் இந்த கான்சியஸ் மைண்ட். அந்த முதலாளி தான் வந்து டோட்டல் மைண்ட். அந்த முதலாளி வந்து செயல்பட்டான்னா அங்கே பிரச்சனையே கிடையாது, எல்லாமே சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த முதலாளி செயல்பட்டான்னா பிரச்சனை இல்லை. அது டோட்டல் மைண்ட். டோட்டல் மைண்டு செயல்பட்டதுனாலே அங்கே பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த வாசலில் இருக்கிற வாசல் காப்பாளர் வந்து கான்சியஸ் மைண்ட். அவருக்கு சரியாக முடிவு எடுக்க தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாது, தடுமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ரெண்டு பகுதியும் நமக்குள்ளே செயல்பட்டுருக்கு. கான்சியஸ் மைண்டு நமக்கு செயல்பட்டுருக்கு, இந்த டோட்டல் மைண்டு நம்மகிட்ட செயல்பட்டுருக்கு. இப்போ பிரதானமாக செயல்படுறது என்னென்னு சொன்னால் அந்த கான்சியஸ் மைண்டு தான் எப்போயுமே முன்னால் இருந்து செயல்படும். அப்போ அது எப்போவுமே எல்லா செயலையும் அதை இழுத்து போடும் பொழுது தடுமாற்றம் நிறையா இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒரு இருட்டுக்குள்ளே போகிறோம். இப்போ நம்ம வாக்கிங் போனது எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க. நம்ம பகலில் நம்ம போனதுனால வெளிச்சத்தோடு போனதுனால பிரச்சனை இல்லை. பார்த்திங்கன்னு சொன்னால் ஏற்ற இறக்கம் நிறையா செடிகளும் புதர்களும் அப்படிமா தான் இருக்குது. அதில் நம்ம இருட்டுக்குள்ளே போகிறோன்னு வச்சுடுங்க. நமக்கு கையில் லைட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, இருட்டுக்குள்ளே நம்ம போகிறோம், எதுவுமே தெரில, நாம் தனியாக போகிறோம். எப்படி போவோம்? எங்கேயாவது இடையிறோமோன்னு சொல்லி ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து போவோம். ஒரு கையை வச்சு தடவி ஏதாவது தட்டுப்படுதான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே போவோம். அப்போ நம்ம வந்து ஆண்டவனை கூட கூடும், எப்போ என்னை இந்த பாதையிலேருந்து என்னை கொண்டு வந்து ஒழுங்காக கொண்டு சேர்த்துருன்னு கூட ஆண்டவனை கூட பிரார்த்தனை பண்ணும். எங்கேயோ ஒரு இடத்துல இடறி விழுந்துடுறீங்க. இப்போ நீங்கள் எழும்பணும், இப்படி எழும்போமா அப்படி எழும்போமா நீட்டு சிலையெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. என்னை ஆண்டவனை கூட மாட்டீங்க, எழுப்பி விடப்பான்னு சொல்லி ஆண்டவனோட கூட மாட்டீங்க. நீங்கள் விழுந்த மரத்தில் நீங்களே விசாரிச்சுட்டு எழும்பிடுவீங்க. எழும்புன அப்புறம் தான் எழும்புனதே தெரியும். முதல்ல நீங்கள் வந்து தடுமாறிட்டு இருக்கீங்க. தடுமாறிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் என்னெல்லாமோ பண்ணுறீங்க. இப்போ தடுமாற்றமே இருக்காது. அப்போ நீங்கள் விழுந்த பிறகு உங்களை எழுப்பி விடுறது தான் அந்த டோட்டல் மைண்ட். இப்போ நீங்கள் தடுமாறிட்டு இருக்கிறது வந்து கான்சியஸ் மைண்ட். அப்போ டோட்டல் மைண்டு செயல்படும் பொழுது அங்கே ஆண்டவன் கூட தேவைப்படாது. அங்கே ஏன்னா அங்கே செயல் மட்டும்தான் இருக்கும். என்ன பண்ணணுமோ அந்த செயல் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அது வந்து பவர்ஃபுல்லானது. இப்போ உதாரணமாக நீங்கள் பைக் ஓட்டுறவங்களா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. பைக் ஓட்டிகிட்டு போகிறீங்க. ஒரு டேர்னிங், நீங்கள் இங்கேருந்து போகிறீங்க, அங்கேருந்து இன்னொரு பைக் வருது. நீங்களும் ஸ்பீடாக போகிறீங்க, அவரும் ஸ்பீடாக போகிறீங்க. இதை வந்து நீங்கள் வந்து இது எப்படி இந்த மாதிரி ஸ்பீடாக போனால் எந்த இடத்துல அங்கே இன்னொரு பைக் வந்துன்னா எப்படி நம்ம திருப்புறது வைக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் அங்கே பிளான் எல்லாம் பண்ண முடியாது. அந்த ஸ்பாட்டில் என்னதையோட பண்ணுறீங்க. நீ உங்களையும் காப்பாற்றிடுறீங்க, அவங்களையும் காப்பாற்றிடுறீங்க, யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டுறீங்க. இதெல்லாம் நீங்கள் திட்டம் போட்டு செய்ய முடியாது. ஸ்பான்டேனியஸாக நடக்கும். இப்போ இந்த இதெல்லாம் வந்து அங்கே டோட்டல் மைண்டு வேலை செய்யணும். இப்போது நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க. அந்த கம்பெனியில் வந்து ஒரு உங்களோட சேர்ந்து இன்னும் ஒரு 100 பேர் வேலை பார்க்குறாங்க. நீங்கள் 100 பேருக்கும் சேர்த்து ஒரு மேனேஜர், இமிடியேட் சுப்பீரியர் ஒருத்தர் மேனேஜராக இருக்கிறார். நீங்கள் உங்களுக்கு ஏதோ லீவ் வேணும்னு சொன்னால் அவர் தான் லீவ் சேங்ஷன் பண்ணணும். அந்த மேனேஜர் மேனேஜர்கிட்ட வந்து ஒரு நாள் லீவ் கேட்டான்னாலும் ஒரு வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பார். பெரிய சிடுமூஞ்சி, 1ஆம் நம்பர் சிடுமூஞ்சி அவர். ஒரு நாள் லீவுக்கு உங்களை உயிரை எடுத்துறாரு. இப்போ உங்களுக்கு 10 நாள் லீவு வேணும். நீங்கள் போய் லீவ் லெட்டர் அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஆனால் நீங்கள் வந்து 10 நாள் லீவ் சேங்ஷன் வாங்கி வாங்கிட்டு வந்துடுறீங்க. டோட்டல் மைண்டு வேலை செஞ்சால் நடந்துடும். என்ன தான் நடக்கும், என்ன தான் செய்வீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. என்னதே ஒன்று பண்ணி 10 நாள் லீவ் சேங்ஷன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறீங்க. அவர் திட்டத்தான் செய்வார், கொதிக்கத்தான் செய்வார். என்னதே ஒன்று பண்ணி பேசி அப்போ அந்த நேரத்தில் உங்கள் டோட்டல் மைண்டு வேலை செஞ்சு என்ன பண்ணணுமோ, அவரை எப்படி டேக்கிள் பண்ணணுமோ டேக்கிள் பண்ணி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துடுறீங்க. அப்போ உங்கள் டோட்டல் மைண்டு வேலை செஞ்சால் தான் அது நடக்கும். நீங்களே தயங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் அரை நாள் லீவ் கூட தரமாட்டார். இப்போ அந்த காலத்தில் ஒரு நடந்த மாதிரி ஒரு கதை. அந்த காலத்தில் சில ஃபேமிலி வந்து திருடுறதுக்குன்னே சில ஃபேமிலி அவங்க ஃபேமிலியுடைய குலத்தொழில் என்னென்னா திருடுறது தான். அப்படி ஒரு ஃபேமிலி, அதில் ஒருத்தன் வந்து திருடுறான், நிறைய பணங்கள்லாம் கொண்டு வரான், இதெல்லாம் கொண்டு வரான். அந்த ஃபேமிலியை அவன் தான் அதை வச்சு காப்பாற்றுறான். அப்போ அவனுடைய மகன் ஒரு நாள் கேட்குறான் அவன்கிட்ட, இப்போ நீ வந்து திருடுறதுக்கு நல்லாம போகிறா, திருடிட்டு வரா, பணம்லாம் கொண்டு வரா, உனக்கும் வயசாகிட்டு போகுது, எனக்கும் வயசாகிட்டு போகுது, நீ இது வரைக்கும் எனக்கு திருட்ட கற்றுக் கொடுக்கவே இல்லையே, நான் உனக்கு பின்னால் நான் எப்படி நான் வாழ்வேன், நீ எனக்கு திருட்ட கற்றுக் கொடுக்க வேண்டாமான்னு சொல்லி கேட்குறான். உடனே அவனு சொல்கிறான், ஆமாம் அதுவும் சரிதான், போகணும் திருட கற்றுக் கொடுத்தா தான் சரி, வா இன்னைக்கு நான் திருட போகும்போது நீ என் கூட வான்னிடுறான். 2 பேரும் ஒரு பெரிய பங்களாவை தேர்ந்தெடுத்து உள்ளே நுழைகிறாங்க. ஒரு பெரிய ரூமில் ஒரு பெரிய இரும்பு பெட்டி இருக்குது. அந்த திருடன் வந்து ஏதோ சாவிகளை போட்டு கள்ளச்சாவி போட்டு சாமர்த்தியமாக அந்த கதவை திறந்துடுறான். பெரிய இரும்பு பெட்டி. அவன் மகனை சொல்கிறான், இப்போ உள்ளே போய் இரும்பு பெட்டிக்குள்ளே போய் உனக்கு வேண்டியதெல்லாம் மூட்டையாக கட்டுங்கிறான். இந்த மகன் உள்ளே போய் மூட்டையாக கட்டுறான். இந்த தகப்பை என்ன பண்ணான்னு சொன்னால் அவனை அப்படியே உள்ளே வச்சு பூட்டிட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். மகன் உள்ளே மாட்டிக்கிட்டான். மகனுக்கு ஒன்றும் ஓடலை. என்னப்போ ஒரு தகப்பனாக இருந்து இப்படியா பண்ணுவான்? திருடருக்கு கற்றுக் கொடுக்க சொன்னது தப்பா? இவன் சத்தம் போட்டு கூப்பிட்டா என்ன ஆகும், துவைச்சி எடுத்துருவாங்க சொல்லி அவனுக்கு ஒன்றும் ஓடலை. அப்படியே பரிதவிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். இருட்டு முடிஞ்சு விடிய ஆரம்பிச்சிட்டு ஆட்கள்லாம் நடமாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த ரூமை பெருக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரி பெருக்கிக்கிட்டு இருக்கிறான். இவனுக்கு உள்ளே இருக்கிறவனுக்கு தெரியுது. அப்போ இவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் அந்த இந்த இரும்பு பெட்டியை வந்து நகத்து வச்சு புரண்டுறான். புரண்டி ஒரு பூனை கூடுற மாதிரி பூனை சத்தம் போட்டு கூடுறான். அப்போ அவள் அந்த வேலை செய்கிறவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், சரி முதலாளியம்மா ஏதோ பூனையை உள்ளே வச்சு பூட்டிட்டாங்க போல் அவசரத்தில்னு சொல்லி பார்த்தா அந்த சாவியும் அதில் தான் தொங்கிக்கிட்டு இருக்கு. உடனே அவள் அதை திறக்கிறா பூனையை ரிலீஸ் பண்ணுறதுக்காக. இவன் அதான் சான்ஸ்ன்னு சொல்லி எடுத்து அந்த மூட்டையோடு தப்பி ஓடி வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறான். வீட்டுக்கு வந்து சேர்ந்து தகப்பனாரை பிடிச்சி திட்டுறான். அவன் தகப்பனார் கூலாக சொல்லிடுறான், இப்படி தான் அப்பா திருடருக்கு கற்றுக்கிடணும்னு. சிம்பிளாக முடிச்சுக்கிறான். இப்போ அவனுக்கு அந்த திருடன் மகனுக்கு வந்து அவன் எப்படி அதை கற்றுக்கிட்டான்? அந்த நேரத்தில் அவனுக்கு ஸ்பான்டேனியஸாக வருது என்ன பண்ணணும். ஏன்னா ஒரு இற்கடியான ஒரு நெக்கான சூழ்நிலை, ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அவனுக்கு அந்த டோட்டல் மைண்டு வேலை செஞ்சு அவனை ஏதோ ஒரு வகையில் காப்பான்.